வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நாம் பார்க்க போவது தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனோட வேலை வாய்ப்பு. அதாவது நான் முதல்வன் திட்டத்தின் கீழே இந்த பணிகளுக்கு விண்ணப்பங்கள் சமீபத்தில் வெளியிட்டிருக்காங்க. அந்த பணிகளை பற்றிய விவரங்களை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இதுக்கு அப்ளை பண்ண வேண்டிய கடைசி தேதி 9/6/2022. வாங்க இப்போ டீட்டெயிலாக போயிட்டு அந்த வேலை பற்றி பார்ப்போம். இதுதான் எங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இதோட டெஸ்கிரிப்ஷன் நான் கீழே கொடுக்குறேன். இதில் போயிட்டு நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதாவது தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் நான் முதல்வன் திட்டத்தின் கீழே பல்வேறு பணிக்கு அப்ளிகேஷன் வாங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 9/6/2022. இதில் பார்த்தீங்கன்னா சென்னையில் போஸ்டிங் போகிறாங்க. வேகன்சி பார்த்தீங்கன்னா 14 மேலே இருக்கு. வேலை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர், அதாவது சிஇஓ வேகன்சி ஒன்று. இதுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துலேருந்து 3.5 லட்சம் வரைக்கும் ஒரு மாதத்துக்கு தர்றாங்க. அடுத்தது வைஸ் பிரசிடென்ட்டு, அது வேகன்சி பார்த்தீங்கன்னா 1. இதுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சத்துலேருந்து 2.5 லட்சம் வரைக்கும் தர்றாங்க. அடுத்தது வைஸ் பிரசிடென்ட்டு, அதுக்கு ஒரு காலையில் அரைச்சிருக்காங்க. இதுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சத்துலேருந்து 2.5 லட்சம் வரைக்கும் அரைச்சிருக்காங்க. அடுத்தது வைஸ் பிரசிடென்ட்டு, அதுக்கு ஒரு வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சத்துலேருந்து 2.5 லட்சம் வரைக்கும் இருக்குது. அடுத்தது அசிஸ்டண்ட் வைஸ் பிரசிடென்ட், அது காலையில் பார்த்தீங்கன்னா 1. அதுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதில் அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட் 1 வச்சுருக்காங்க. அதுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் அழைச்சிருக்காங்க. அடுத்தது அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா 1 காலையில், அதுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் அழைச்சிருக்காங்க. அடுத்தது வைஸ் பிரசிடென்ட், சாரி அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட் மீடியா, அதுக்கு காலையில் 1 வச்சுருக்காங்க. அதுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் அழைச்சிருக்காங்க. அடுத்தது வைஸ் அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட் HR அண்ட் ட்ரைனிங், அதுக்கு 1 காலையில் அழைச்சிருக்காங்க. அதுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது சீனியர் அசோசியேட்ஸ், 1 காலையில் அழைச்சிருக்காங்க. அதுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 50,000 to 80,000 வரைக்கும் அழைச்சிருக்காங்க. அடுத்தது சீனியர் அசோசியேட்ஸ் MEAC, அதுக்கு காலையில் பார்த்தீங்கன்னா 1. அதுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 50,000 to 80,000 வரைக்கும் வச்சுருக்காங்க. அடுத்தது சாஃப்ட்வேர் அசோசியேட், அதுக்கு காலையில் பார்த்தீங்கன்னா 1. 50,000 to 80,000 வரைக்கும் சம்பளம் வச்சுருக்காங்க. அடுத்து சீனியர் அசோசியேட் மீடியாவுக்கு 1 காலையில் அழைச்சிருக்காங்க. அது சம்பளம் பார்த்தீங்கன்னா 50,000 to 80,000 வரைக்கும் அழைச்சிருக்காங்க. அடுத்தது சீனியர் அசோசியேட் HR, அதுக்கு காலையில் 1. அதுக்கு 50,000 to 80,000 வரைக்கும் அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்தது ப்ரோக்ராம் மேனேஜர் டிஸ்ட்ரிக்ட்ஸ், அதுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 80,000 to 1 லட்சம் வரைக்கும் அனுப்பிச்சிருக்காங்க. வாங்க இப்போ அந்த வேலைகளுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்ம பார்ப்போம். சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் CEO MBA படிச்சிருக்கணுங்க. அடுத்து வைஸ் பிரசிடென்ட் அகாடமி ஆஃப் இண்டஸ்ட்ரி கனெக்ட் சர்வீசஸ்க்கு MBA BE or BTech படிச்சிருக்கணும். அடுத்தது வைஸ் பிரசிடென்ட் கேரியர் போர்ட்டலுக்கு BTech BE இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் IT படிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். அடுத்தது வைஸ் பிரசிடென்ட் இண்டஸ்ட்ரி அகாடமியா கனெக்ட் மேனுஃபேக்சரிங் எலக்ட்ரானிக்ஸ் ஆட்டோமோட்டிவ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு MBA BE BTech படிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். அடுத்தது அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட் சர்வீஸ் இன்
இண்டஸ்ட்ரி என்கேஜ்மெண்ட்டுக்கு எம்பிஏ பிஇ பிடெக் படித்தவங்க விண்ணப்பிக்கலாம். அடுத்தது அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட் போர்ட்டல் டெவலப்மெண்ட் அண்டு மெயின்டெனன்ஸ்க்கு பிடெக் பிஇ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஐடி படித்தவங்க விண்ணப்பிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட் இண்டஸ்ட்ரி என்கேஜ்மெண்ட் அதாவது எம்இஎஸ்சிக்கு எம்பிஏ பிஇ பிடெக் படித்தவங்க விண்ணப்பிக்கலாம். அடுத்தது அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட் மீடியாவுக்கு மாஸ்டர் டிகிரி இன் விசுவல் கம்யூனிகேஷன் இல்லைனா ஜேர்னலிசம் இல்லைனா மீடியா மார்க்கெட்டிங் இல்லைனா ரிலவெண்ட் ஃபீல்டு படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்து அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட் ஹெச்ஆர் அண்ட் ட்ரைனிங் எம்பிஏ ஹெச்ஆர் படித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சீனியர் அசோசியேட் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி அதுக்கு எம்பிஏ பிபிஏ பிடெக் பிஇ படித்தவங்க விண்ணப்பிக்கலாம். அடுத்து சீனியர் அசோசியேட் எம்இஏசிக்கு எம்பிஏ பிபிஏ பிடெக் பிஇ முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். அடுத்து சாஃப்ட்வேர் அசோசியேட் அந்த பண்ணிக்கு பிடெக் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம். அடுத்தது சீனியர் அசோசியேட் மீடியாவுக்கு பேச்சுலர்ஸ் டிகிரி இன் விசுவல் கம்யூனிகேஷன் இல்லைனா ஜேர்னலிசம் இல்லைனா மீடியா இல்லைனா மார்க்கெட்டிங் படித்தவங்க விண்ணப்பிக்கலாம். அடுத்து சீனியர் அசோசியேட் ஹெச்ஆருக்கு எம்பிஏ ஹெச்ஆர் படித்தவங்க விண்ணப்பிக்கலாம். கடைசியாக ப்ரோக்ராம் மேனேஜர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அதுக்கு எம்பிஏ எம்எஸ்டபிள்யூ போஸ்ட் கிராஜுவேஷன் டெவலப்மெண்ட் ஸ்டடிஸ் படித்தவங்க இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். வாங்க இப்போ இந்த பணிக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் பார்க்கலாம். ஒரு பிளைன் பேப்பரில் எல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணி குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணி விண்ணப்பிக்கணும். இதை வந்து நீங்கள் போஸ்டில் தான் விண்ணப்பிக்க முடியும். இந்த பணிக்கு விண்ணப்பிக்க போவாங்க கண்டிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கணுங்க. இந்த வேலைக்கான விண்ணப்பங்கள் 11/5 வாங்கிட்டு இருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி மறுபடியும் ஞாபகப்படுத்துகிற 9/6/2022. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி வந்துட்டு மேனேஜிங் டைரக்டர் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இன்டகிரேட்டட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் பில்டிங் ஆலந்தூர் ரோட் திருவிக்கா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கிண்டி சென்னை இந்த விலாசத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும். எங்களோட வெப்சைட் போனீங்கன்னா நீங்கள் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். மேலும் இந்த மாதிரியான வேலைவாய்ப்புகளுக்கு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.